மியான்மரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆங்சான் சூகியின் ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மியான்மரில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டுள்ளது. இதன்படி நாடாளுமன்ற இரு அவைகளையும் சேர்த்து 396 இடங்களை ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி பெற்றுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு தேர்தலில் 390 இடங்களை பிடித்த நிலையில் தற்போது கூடுதல் இடங்களை பிடித்து தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் 90 நாட்களுக்குள் நாடாளுமன்றம் கூடி புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கூட்டாட்சியை ஏற்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள ஒற்றுமை அரசு ஏற்படுத்த முன்வருமாறு பழங்குடியின கட்சிகளுக்கு தேசிய லீக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.